கருமை நிற கண்ணா வாசனைகிறா, அவனுக்கு நடுவரல் தான் மச்சம் இருக்கும், உனக்கு மச்சத்திலேயே நடுவரல் இருக்கு. வாப்பா வா வா வா. அம்மாடி ஆரத்திய காட்டு. பாட்டி சட்டுன்னு பொட்டவை. இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? எதுக்கு இந்த தாரத்தை போட்ட ஆரத்தை அமக்கலாம்? ஓஹோ, போன வாரம் எனக்கு கிடைச்ச கண்டக்டர் வேலைக்கா? கண்டக்டர் வேலையா? யோ, வேலை எல்லாருக்கும் தான் கிடைக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல எனக்கு கூட தான் டிரைவர் வேலை கிடைச்சது. என்ன பிரயோஜனம்? வேலைக்கு சேர்ந்த ஒரு வாரத்திலேயே உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையா? பாக்கியமா? என்ன சார் சொல்றீங்க? மஞ்ச துணி எடுத்துட்டு பாரு. லேடி ஸ்பெஷல். என்ன சார் இது? லேடி ஸ்பெஷல்னா பெண்களுக்கு மட்டும். இதுக்கு முன்னாடி நீ வேலை செஞ்ச பஸ்ஸே வேற. இப்ப வேலை செய்ய போற பஸ்ல வயசு பொண்ணுங்க கொல கொலையா, அதாவது கூட்டம் கூட்டமா இடிச்சுக்கிட்டு நிப்பாளுங்க. அவளுகளுக்கு மத்தியில நீ மட்டும் தனியா நின்னுகிட்டு கிழிய கிழி கிழிக்க போற டிக்கெட்டா? என்ன கற்பனையிலே காதலா? நெஜ வாழ்க்கைக்கு வாப்பா. வேலை கிடைச்சாச்சு. இந்நேரம் வாத்தா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பா. பாட்டி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே? சொல்லிட்டீங்கல்ல, தங்க கட்டியாட்டம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். புதுசா வந்திருக்க கலர் நல்லா இருக்குல்ல சார்? புதுசா வந்திருக்க கலர் தான் எது? இந்த லோஹிப் கட்டிட்டு ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளே, அந்த பொண்ணு சொல்றியா? ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளா? நான் புதுசா வந்திருக்க பல்லவன் பஸ் சொன்னேன் சார். ஏன் சார் உங்க கவனம் எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்கு? ஏயா, ஊருதான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் நாகல தண்ணி ஊறுது. சாப்பிட்டு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? சரி, அதை விடுங்க சார். நம்ம ரூட்ல வரப்போற பொண்ணுங்க நம்ம லெவலுக்கு அழகா இருப்பாங்களா? நம்ம லெவல்னா நீங்க என்ன மன்மத நாயிட்டுக்கு மச்சா நினைப்பா? எனக்கு என்ன சார் குறை? கருப்பா இருந்தாலும் நல்லா நெடுன்னு உயரமா இருக்கேன்ல சார். நெடுன்னு உயரமா இருந்தாலும் கருகருன்னு கருப்பா இருக்கேன் நீ. சரி, அழக விடுங்க சார். வர பொண்ணுங்க ஒரு வயசு பொண்ணுங்களாவது இருப்பாங்களா? இப்ப கேட்டியே, இது கேள்வி. வர்ற பொண்ணுங்கள்லாம் சைஸ் வாரியா? சே, வயசு வாரியா? இதோ இப்பதான் எனக்கு 6 மாசம் ஆச்சு, இப்பதான் 8 மாசம் ஆச்சு அப்படின்னு ஒரு 15 ஒரு 15 ஒரு 15 3/4 எல்லாம் அப்படி இப்படின்னு ஒரு 16 வயதுலயே இருப்பாங்க. நீ பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி மணியாகுதுராசா வேலைக்கு போன வண்டி. நாயுடு, இவளுக்கெல்லாம் வயசு 15 16 இல்ல. ஏன்பா கண்டக்டர் கண்ணம்மாப்பேட்டைக்கு போகுமா? கிருஷ்ணாம்பேட்டைக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. யோ நாயுடு, என்னையா பண்றது? மனச தேத்திக்கின்னு கையில இருக்கிற பிகில வாயில வச்சுக்கின்னு ஒரு லாங் பிகில் அடி. அம்மா, நான் போயிட்டு வரேன். ஏண்டி டிஃபன் சாப்பிடாம போறியே? வேண்டாம்மா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஓ பல்லவா, இல்லையா இந்த ஸ்டாப்லயாவது உன் மனசுக்கு பிடிச்ச தெமுசா ஏதாவது ஏறி இருக்கா? ஆத்திரத்தை கலப்பாத, வண்டியை கலப்பு. கீர் அங்க இருக்கு. கண்டக்டர் கண்டக்டர் வண்டி நிறுத்துங்க. ராய்டு கொஞ்சம் ஏறியா, யார ஒரு சின்ன பையன் ஏறான். ஏறட்டு ஏறட்டு. ஓய் ஏறா, ஓய் ஏறானா என்னடா ஆசீர்வாதம் பண்ற? ரூட்டுக்கு புதுசா? ரூட்டுக்கு புதுசாவா? என் பேனா உயரம் இல்ல, என்னடா பேசுற நீ? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். ஏறா. என்னையா இது? லேடி ஸ்பெஷல்ல வர கண்டக்டர் எல்லாம் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நீ என்னடா கடுப்பா இருக்க? உள்ள இளம ஊஞ்சலாடுது கலகலன்னு சிரிக்கிறதுக்கு. வயிற்றுல கலப்பாத, ஏறா. ஏற போறது நான் இல்ல, எங்க சாந்தியக்கா. சாந்தியக்காவா? யாரா அது? அதோ பாருங்க, அரக்க பறக்க ஓடி வராங்களே, அவங்கதான் எங்க சாந்தியக்கா. உன் மக்கு மூஞ்சிக்கு எங்க அக்காவை பார்த்து சைட்டு கேட்டு அடிச்ச, அப்புறம் ஆளை வச்சு நான் உன்னை அடிப்பேன். ஜாக்கிரத. டிரைவர் வண்டி அடியா? ரெடியாண்ணா? அக்கா கண்டக்டர் மொழியே சரியில்லை, ஏதாவது தப்பு பண்ணா எங்கிட்ட சொல்லு, நான் தப்பிடுறேன். ஐநா நேமம் ஒண்ணு கிடைக்க தெரியாது உனக்கு. என்னடா இங்க கிளம்பிங்களை கண்டா கிண்டல் பண்ணுவீங்க, குமரிங்களை கண்டா கூத்து அடிப்பீங்கள. பல்லே பாதி தேஞ்சு போச்சு, நீ இந்த பேச்சு பேசுற. ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். என்னமா அது, வண்டி நிறுத்தி ஏறீங்க, மறுபடியும் வண்டி நிறுத்தி இறங்கிறேன்னு என்ன அர்த்தம்? வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்ன பார்த்தா பயப்படுற அளவுக்கு நான் தப்பு ஒண்ணும் செய்யலையே. ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் தப்பா நினைக்கிறேனா? நீ செய்யறத பார்த்தா மத்தவங்க தான் என்ன தப்பா நினைப்பாங்க. நீ முதல்ல எங்க போனோம் அதை மட்டும் சொல்லுமா.
அது வர்ற அவசரத்துல வர்ற அவசரத்துல பஸ் பிடிக்கிற அவசரத்துல பர்ஸ விட்டுட்டு போயிட்டாளே. இப்ப என்னம்மா வேலைக்கு வர அவசரத்துல பர்ஸ மறந்து போய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் அவ்வளவுதானே? அதுக்கு போய் இப்படி அழுது பயமுறுத்துனா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் என்ன இறக்கி விட்டுருங்க, நான் நடந்தே போயிடுறேன். ஐயோ நீ நடந்தே போக வேண்டாமா, எங்க போகணும்னு மட்டும் சொல்லுமா. என் வாட்ச் வேணா வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. வாட்சை வச்சு டிக்கெட் கொடுங்களா? வரவரே என்ன மாறுவாடி மாதிரி ஆக்கிட்டியே. ஐயோ நீ எங்க இறங்கணும்னு மட்டும் சொல்லுமா. நான் பாண்டி பசார் போய் பாண்டி பசார்ல இறங்கணும். ஏம்பா பாப்பாவை அழைக்கிற? நீ பாண்டி பசார்ல போய் பாண்டி பசார்ல இறங்கணும் அவ்வளவுதானே? அதுக்காக நீ அழுது என்னைய அழ வச்சு நாலு பேருக்கு நடுவுல என்ன இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா என்னமா அர்த்தம்? நீ டிக்கெட்டே வாங்க வேண்டாம், தயவு செய்து உட்கார்ந்து டிக்கெட்லெஸ்ஸாவே டிராவல் பண்ணு. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், என்ன விட்டுடுமா? Follow me. Come on. எங்க தாத்தா சப் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி சொல்லியிருக்காரு, 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட மாட்டிக்க கூடாதுன்னு. ஆனா இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? தெரியாதுங்க. தெரிஞ்சுக்கங்க, 1000 நிரபராதிகள் மாட்டிக்கிட்டாலும் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது. டிக்கெட் வாங்காத ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கவே கூடாது. இதான் என் பாலிசி, கரெக்டா செக்அப் பண்ணுங்க. டிக்கெட் கூட உரமாவீமா? டிக்கெட் 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 என்ன நாரது? ஆ கருவாடு. டிக்கெட் என்ன அளவுக்கு மீறி டிக்கெட் வச்சிருக்க? ஓ நீ கண்டக்டரா? டிக்கெட் 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 டிக்கெட். நீ டிக்கெட் வாங்கலங்கிறது எனக்கு தெரியும், ஆனா நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். முத்து குமரி முத்து, நான் கண்ணாலேயே மோப்ப முடியும். நான் யார பாக்குறேன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா மேல ஏறினதுல இருந்து உன்னையே தான் பாத்துக்கிட்டு. நீ டிக்கெட் வாங்காததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா? இல்ல. அவரு அவரா? எவரு? இவரா? இல்ல சார், அவங்க மேல தப்பு இல்ல, நான் தான் போனா போதும் டிக்கெட் வாங்காம விட்டேன். போனா போகட்டும், நீ டிக்கெட் வாங்காம கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? ஒரு வயசு பொண்ணு கிட்ட டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியே, இந்த வயசு போனவங்க யாருகிட்டயாவது டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியா? அவர் மேல தப்பில்ல, காச குடுத்து டிக்கெட் கேட்டிருக்க. ஆனா ஒரு வயசு வந்த அழகான பொண்ண பார்த்ததும் அவருக்கு ஹீரோன்னு நினப்பு வந்திருக்கும். வரப்போற செக்கிங் இன்ஸ்பெக்டர் எழுச்ச வாய்ந்தா நீ டிக்கெட் வாங்க வேண்டாம், நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஆமே ரைட் ரைட்னு உன்னை கீரை போடாதையா, கையை கீழே போடு. ஒரு கன்னி பொண்ணை பார்த்த உடனே உன் கடமையை செய்ய மறந்துருக்க, காரணம் உனக்கு இளமை ஊஞ்சலாடு. இந்த மாதிரி அசிங்கமா மத்தவங்க சிரிச்சா எனக்கு பிடிக்காது. நீ என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும், ஏன்னா நாங்க பெருந்தன்மையா நடந்துக்குவோம். ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்க சில்ரத்தனமா சில்மிஷம் பண்ணிடுவானுங்க, ஜாக்கிரதை. சார் நான் செஞ்சது தப்புதான் சார், அதுக்காக அளவுக்கு அதிகமா பேசாதீங்க. பாசஞ்சர் தப்பு செஞ்சா ஃபைன் போடலாம், கண்டக்டரே தப்பு செஞ்சா மெமோ கிளிக்கலாம். அவனுக்கு மெமோ கொடுத்தனா உனக்கு ஏன் ஃபைன் போடல தெரியுமா? எனக்குள்ளயும் கொஞ்சம் ஈர இருக்கு நெஞ்சில. நான் வேலையில தான் செக்கிங் இன்ஸ்பெக்டரை தவிர லைஃபுங்கிற பஸ் ஸ்டாப்ல ஒய்ஃபுங்கிற பஸ்ஸுக்காக கால் கெடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற பேசஞ்சர். ஆனா நான் ஏற வேண்டிய லேடி ஸ்பெஷல் இன்னும் வந்து சேரவே இல்லை. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சாலும் இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு எனக்கே புரியல. நாயுடுகள்லாம் இறங்கு. சிவா சிவா, குட் மார்னிங். ரொம்ப தேங்க்ஸ் டி. விட்டுட்டு போன உன் பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்ட. எங்க இன்னொரு தேங்க்ஸ் சொல்ல பார்க்கலாம்? எதுக்கு? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம்? அகஸ்தியர் கோயில்ல துர்கை அம்மனுக்கு 108 சுத்து சுத்துறதா வேண்டிக்கிட்டேன், வர்ற அவசரத்துல மறந்துட்டேன். 108 சுத்து சுத்துறேன்னு எதுக்காக வேண்டிக்கிட்ட? கூடிய சீக்கிரத்துல உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வர்ற அவசரத்துல நீ மறந்துட்ட. ஆனா உனக்காக கால் வலிக்க
அந்த 108 சுத்தையும் நானே சுத்திருக்கேன். அதுக்காக உன்னோட செலவுல எனக்கு ஒரு ஓசி காஃபி வாங்கி கொடுக்கணும். ஓகே, காஃபி வாங்கி கொடுத்து உன் கடன் தீராதடி. என் குடும்ப சூழ்நிலையை பார்த்து உனக்கு கிடைக்க வேண்டிய வேலைய உனக்கு பதிலா எனக்கு வாங்கி கொடுத்துருக்க. அப்புறம் எனக்கு பதிலா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போயிருக்கேன், எனக்கு பதிலா பஸ் பாஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு பதிலா. சரி போதும் நிறுத்துக்கா. உனக்கு பதிலா உனக்கு பதிலான்னு கடைசியில உன் கல்யாணம் தண்ணிக்கு உனக்கு பதிலா என்ன தாலி கட்டிக்க சொல்ல போற? ரொம்ப ஆசதி உனக்கு. எனக்கு பதிலா நீ தாலி கட்டிக்கிட்டா அப்புறம் நான் காலம் போற இப்படியே இருக்கிறேன். அங்க என்ன சத்தம்? வந்ததே லேட்டு, பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க.